புனித சூசையப்பரின் வணக்க மாதத்தில் இன்றைய தியானத்திற்கு. புனித சூசையப்பர் உயர்ந்த நிலைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டதை தியானிப்போம். வல்லமை படைத்த இறைவன் பாவ இருளில் மூழ்கி கிடக்கும் மனித குலத்திற்கு மீட்பளிக்க விரும்பியதால் இயேசு கிறிஸ்துவை பூவிலகிற்கு அனுப்பி பாடுபட்டு மரித்து அதன் மூலம் நமக்கு முடிவில்லா வாழ்வை தர விரும்பி பெண்களின் தூயவளான மரியன்னையை அவருக்கு தாயாராக தெரிந்து கொண்டார். இறைவன் தன் அருளால் வான தூதர்களையும் புனிதர்களையும் மரியன்னை காண்பதற்கு ஆசி வழங்கினார். அன்னையை ஜென்ம பாவம் இல்லாமல் பூமியில் பிறக்கச் செய்து தூய ஆவியால் நிரப்பி வானுலகிலும் பூவிலகிலும் உயர்வடையச் செய்தார். தூய ஆவியால் மரியன்னை கருவுற்று இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு ஓர் துணையும் இயேசு கிறிஸ்துவுக்கு பூவுலகில் ஒரு தந்தையும் வானுலகில் நீதிமானும் தேவைப்பட்டதால் சூசையப்பரை இறைவன் தேர்ந்தெடுத்து மரியன்னைக்கு கணவராகவும் குழந்தை இயேசுவுக்கு தந்தையும் ஆக்கினார். தக்க வயதை அடையும் வரை பேணி காக்கும் நல்லதொரு தந்தையாக இவரை இறைவன் நியமித்தார். இறைவன் தன் மகனை முன்மாதிரியாக வளர்க்கும் பொறுப்பையும் அருளையும் ஆசையையும் புனித சூசையப்பருக்கு வழங்கினார். தூய மரியன்னைக்கு அளித்த உயர்வை விடவும் புனித சூசையப்பருக்கு அளித்த நீதிமான் என்ற உயர்வு வானுலகிலும் பூ உலகிலும் யாருக்கும் வழங்கப்படவில்லை. அதனால் புனித சூசையப்பர் வானதூதர்களை விடவும் தூயவர்களை விடவும் மேலானவர் என வேத வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். இறைவன் யாரை உயர்ந்த நிலைக்கு உயர்த்துகிறாரோ அவர்களுக்கு அளப்பரிய ஆசியையும் அருளையும் நல்குவதோடு நற்குணத்தையும் குடையாக அளிக்கிறார். அரசனாக முடிசூட்டிக் கொள்கிறவர்கள் நல்லாட்சி செய்யவும் அருட்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டவர்கள் இறை பணியை செவ்வனே செயலாற்றவும் வேறு பணிகளில் ஈடுபடுவோர் தத்தம் பணிகளில் திறம்பட ஆற்றவும் இறைவன் விரும்புகிறார். எல்லா பணிகளுக்கும் மேலான பணிக்கு தெரிவு செய்யப்பட்ட புனித சூசையப்பருக்கு இறைவன் அவருடைய பெயர் என்றும் நிலைக்க மேலான அருளையும் ஆற்றலையும் அவருக்கு அளித்தார். புனித சூசையப்பர் இறைவனின் திருவுளத்திற்கு பணிந்து தமக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை மிக நன்றாக செய்து முடித்தார். அவர் பொறுமை, நம்பிக்கை, விசுவாசம், இறை அன்பு, பணிவு ஆகிய நற்குணங்களை கொண்டு வாழ்ந்தார். அதனால் அவரை இறைவன் தூயவர்களை விடவும் மேலானவராக உயர்த்தினார். இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்மை இறைவன் என்றென்றும் அன்பு செய்து வான் வீட்டை தருவதற்காக படைத்தார் என்பதுதான். அவர் கிறிஸ்தவர்கள் அல்லாதோரையும் தம் அருளால் கிறிஸ்தவர்களாக்கினார். இறைவன் சகல வரங்களையும் அளித்து திருச்சபையை நிலைநிறுத்தி அருட்சாதனங்கள் வழியாக தம் அருங்கொடைகளை அளித்து வருகிறார். புனித ஞான பிரகாசியார் தம் இதயத்தை விடவும் தான் கிறிஸ்தவனாய் இருப்பதே பெரிது என்று கூறியது போல் நாமும் எல்லா நலன்களை விடவும் கிறிஸ்தவனாய் இருப்பதே பெரிது என்பதை உணர்ந்து அதன்படி நடக்க முயற்சிக்க வேண்டும். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இறைவனுக்கு வேதனை கொடுப்பதை நாம் அறிந்து தவறு நடவாமல் இருப்போம். அவரவருக்கு இறைவன் அளித்துள்ள பணிகளில் பிரமாணிக்கமாயிருந்து அவரவர் கடமைகளில் புனித சூசையப்பரைப் போல் சரிவர செய்தால் அனைவரும் புனிதராவோம். எப்பொழுதும் வான் வீட்டில் எல்லையில்லா ஆனந்தம் அடைவோம். தன்னுடைய பணியை சரிவர செய்யாமல் வேறு பணியில் நிலையில் நன்றாக இருப்பேன் என எண்ணும் கிறிஸ்தவர்கள் தன் கடமையிலிருந்து தவறுகின்றனர். துறவரத்தார் தமக்குரிய ஒழுங்குகளை கடைபிடித்தால் மட்டுமே அவரின் வீட்டை அடைவார்கள். அதனால் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் புனித சூசையப்பரை கண்டுணர்ந்து அவரவர் கடமைகளை சரிவர செய்வோம் என உறுதி கொள்வோம். ஜெபம். எல்லா தூயவர்களை விடவும் மேலான நிலைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட புனித சூசையப்பரே, உம்மை வணங்கி மகிமைப்படுத்துகிறோம். இறைவன் உமக்களித்த பணியை சரிவர செய்ததால் நீர் தூயவர்களுக்கும் மேலான தூயவரானீர். உமது மேலான உயர்வையும் புனிதத்துவத்தையும் பார்த்து உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கிறிஸ்துவர் என்ற பெயரை
தூய்மையாய் காத்து அதற்குரிய கடமைகளை சரிவர நிறைவேற்ற வேண்டி உதவி புரிந்தருளும். எங்களை படைத்து காத்து சகல உதவிகளையும் அருளையும் தந்து கொண்டிருக்கிற உமது மகனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக மன்றாடும்படி உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இன்று சொல்ல வேண்டிய ஜெபம், தூய மரியன்னையின் கணவரான புனித சூசையப்பரே வாழ்க, இயேசுவின் அன்பு தந்தையாகிய புனித சூசையப்பரே வாழ்க, இறைவனின் அதிகாரத்தை செயல்படுத்த தெரிந்து கொள்ளப்பட்ட புனித சூசையப்பரே வாழ்க, செய்ய வேண்டிய நற்செயல், புனித சூசையப்பர் பீடத்தினை மலர்களால் அலங்கரிப்பது.